ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பூஜா அரை டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும் ஸோ என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து கற்பூரம் ஸ்டோர் பண்ணி வைச்சாலும் கற்பூரம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எவாப்ரேட் ஆகிடும் கரைஞ்சிரோங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மிளகு எடுத்திருக்கேன் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மிளகு எடுத்தாலே போதும் நீங்கள் கற்பூரம் ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னரில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மிளகு சேர்த்துக்கோங்க ஸோ இது மூலயமா கற்பூரம் வந்து கரையாமையே இருக்குங்க ஸோ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செகண்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சாம்பிராணி ஊதுவத்தி ஏற்றுறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் என்ன தான் நம்ம தீப்பெட்டிலையும் சரி இல்லை காமாட்சி அம்மா விளக்குலேயும் சரி ஏற்றும் போது கொஞ்சம் டைம் எடுக்குங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து கற்பூரத்தை வந்து கொஞ்சமாக லைட்டாக எடுத்து சாம்பிராணி ஊதுவத்தி மேலே வச்சுட்டு ஏற்றி பார்த்து பிடிச்சிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வீடே பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் நமக்கு வந்து டைமும் ரொம்பவே மிச்சமாகுங்க ஆகுங்க இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கற்பூரத்தை வச்சு ஏற்றணுன்ற அவசியம் இல்லைங்க கொஞ்சமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஏற்றி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு ஸோ வாங்க மூணாவது டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம ஊதவத்தி ஏற்றும் போது ஊதவத்தி பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து கரைஞ்சிரோங்க ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஊதவத்தி ஏத்துறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஊதவத்தியை நல்லா ஒரு தண்ணியால் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஈரத்தோடு வந்து ஏற்றக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ஃபேன் காற்றுல வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நான் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஏற்றிருந்தேன் ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா ஊதவத்தி வந்து டக்குன்னு கரையாதுங்க வீடு ஃபுல்லாக நல்ல வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க டிப்ஸ் பார்க்கலாங்க நம்ம வீட்டில் குங்குமம் வாங்கும் போது கொஞ்சம் குங்குமம் வந்து அதிகமா பார்த்தீங்கன்னா பூர்ண பிடிச்ச மாதிரி ஆயிடும் கற்பூரத்தை வந்து நான் குங்குமத்துக்கு மேலே வந்து வச்சுருக்கேங்க ஒரு ஒரு கற்பூரம் வச்சுட்டாலே போதும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மஞ்சளுக்கும் நீங்கள் ஒரு கற்பூரத்தை வச்சுருங்க நீங்கள் வாங்கின மாதிரி அப்படியே புதுசாக இருக்குங்க குங்குமமும் மஞ்சளும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நெத்தியில் வந்து குங்குமம் வைப்போம் இல்லையா ஸோ அதுக்கு வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோங்க நம்ம குங்குமம் வைக்கிறதுக்காக மெழுகுலாம் வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம் ஸோ அது வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ஒத்துக்காதுங்க ஸோ நம்ம நார்மலாக வந்து லிப் பாம் இல்லைனா வந்து வேஸ்லைன் ட்ரை பண்ணுறோன்னா ஸோ நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்போம் நமக்கு வந்து செட் ஆகிருக்கும் இல்லையா ஸோ அதை வச்சுட்டு நம்ம வந்து குங்குமம் வைக்கலாம் ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைகளுக்கு வச்சு காட்டுறேன் கொஞ்சமாக லிப் பாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து குங்குமம் வச்சுருக்கேன் எவ்வளோ அழகாக பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிய நார்மல் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறதை விட இந்த மாதிரி கற்பூரம் ஸ்டோர் பண்ணியிருக்க கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி பாருங்கள் திரி வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் விளக்கி ஏற்றும் போது டக்குன்னு பிடிச்சிக்கோங்க இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாங்க நம்ம திரி ஸ்டோர் பண்ணும்போது நார்மலாக வந்து கற்பூரத்தோடு ஸ்டோர் பண்ணலாம் இல்லைனா வந்து இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு கவர் இருக்குதுங்க ஸோ இதில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் நார்மலாக வந்து திரியை வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது டக்குன்னு வந்து விளக்கேற்றணும்னு நினச்சிங்கன்னா திரியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க நீங்கள் விளக்கேற்றும் போது அந்த திரியை வச்சுட்டு டக்குன்னு விளக்கேற்றிடலாம் இதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காமாட்சி அம்மா விளக்கில் விளக்கேற்றும் போது விளக்கு பார்த்தீங்கன்னா அலமோத ஆரம்பிக்குங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்லா முத்து போல் வந்து விளக்கு எறியணும்னா ஸோ அதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் விளக்கு போது திரியை பார்த்திங்கன்னா வெளியே வச்சு ஏற்றாதீங்க வெளியே வச்சு நம்ம விளக்கு ஏத்துறதுனால விளக்கு பார்த்திங்கன்னா காற்றுல வந்து நல்லாவே அலமோத ஆரம்பிச்சிருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து விளக்கு ஏத்துறோம்னா விளக்குல இருக்கக்கூடிய அந்த திரியை நடுவில் வைக்கணும் அம்மா நடுவில் வச்சு நம்ம ஏற்றணும் ஸோ நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் விளக்கு ஏற்றிட்டு இருக்கேன்லங்க இது நம்ம வெளியே வச்சோம்னு நினச்சிக்கோங்களேன் ஒரு மாதிரி விளக்கு வந்து அலமோதிக்கிட்டே இருக்கும் பார்க்கவே நல்லா இருக்காது ஸோ அதை வந்து நம்ம உள்ளே தள்ளி வச்சு விளக்கி ஏற்றணும்னா நல்லா முத்து போல் அழகாக எரியவங்க பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் ஸோ நான் பார்த்தீங்கன்னா காமாட்சம்மா விளக்கு ஏற்றுனதுக்கப்புறமா நான் பார்த்து ரசிச்சுட்டே இருப்பேன் ஏன்னா வந்து விளக்கு நல்லா எரிதா மேல் நோக்கி எரிதான்னு சொல்லி பார்ப்பேன் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி விளக்கு வந்து வெளியே வந்துருச்சுன்னா ஒரு பூவால் கொஞ்சம் உள்ளே தள்ளி வைங்க விளக்கு வந்து நல்லா முத்து போல் எரிய ஆரம்பிக்குங்க இன்னைக்கு நம்ம சேனலில் பூஜை ரூமுக்கு தேவையான குறிப்புகளை வந்து பார்த்துருப்போங்க ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நான் உங்களை சந்திக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க அப்புறம் என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் ஸோ அதில் வந்து ஆல்இன் ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்